அர்ஷத் கான் என்னன்னு எனக்கும் தெரியல, ஆனால் இருக்கான், எங்க கூடயே தான் இருக்கான், நல்ல பையன். ஷோ ப்ரொடியூசர் அவனே எல்லார்ட்டையும் சொல்லுவான், நாங்களும் அதே சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அவார்டு அவங்க இருக்கும் போது ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அவங்க கீழே போயிட்டாங்க, வர ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்றீங்களா? சரி, எடுத்துட்டு வந்துடுறீங்களா? சும்மா இருந்தீங்கன்னா சும்மா இருந்தீங்களா அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் கீழே கூப்பிடுறேன், எங்களுக்கு வேலை இருக்கு பேசணும்ல, நாங்க உங்களுக்கு அப்படி இல்ல. சந்தோஷமா இருக்கு, நான் எதிர்பார்க்கல. இது லைஃப்ல இது ஒரு இல்லை இல்லை பெரிய லட்சுமண்ட சார், அது அலுவலர் மாதிரி தான் முன்னாடி சொல்லுங்கள், ஜூம் வருவாங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்களா? ஆ, என்ன இங்கே இருந்தாங்க, இங்கேருந்து விளையாடி நீங்கள். சரி, உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்க சொன்னாங்க உங்கள் டீம்லேருந்து. இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க, அதான் உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ஜோக் வார். ஓகேவா? ஆமாம். ஸோ புகழ் வந்து காமெடி சூப்பர் ஸ்டார், நீங்களும் ஒரு காமெடி லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ ரெண்டு சும்மா சொல்ல வேண்டியதானே, தெரியலையே ஒரு பெரிய லெஜண்ட வச்சுக்கிட்டு நம்ம பாருங்க, என்ன சக்கரவர்த்தி இல்ல மெழுகுவர்த்தி நாட்களே கிடையாது, அவ்வளோ பார்த்து சிரிச்சிருக்கோம், ஒரு பிராங்குக்கு ஒரு பயணியர் மாதிரி. ராம் நிஷாந்த் வந்து ஒரு இருக்கும் ஒரு ஒரு 5 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஐ திங்க் அதில் ஆதித்யா சேனலில் நான் ஆங்கராக இருந்தபோது, தம்பி ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தபோது, அப்போ அப்போயே நல்லா பண்ணிட்டு இருந்தேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த ஃபோட்டோ நான் வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி ராம் நிஷாந்தோட நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க, ஹீரோவாக லான்ச் ஆகிட்ருக்காரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அந்த டீமே சொல்கிறேன், ஒரு பாசிட்டிவான ஜாலியான டீமு. அண்ட் டார்லிங் விஜய், இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் நமக்கு பெரிய ஃபேன்ஸ் இவங்க, விஜயும் சரி. அண்ட் நான் பார்க்குற நிறைய பேர் அவார்ட் வாங்கும் போது லைக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம பசங்க வாங்குற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட், இது ஃபியூச்சர் ஆஃப் சினிமா இவங்க எல்லாமே. ஸோ அதனால் பெரிய பெரிய ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ஸில் என்ன வாய்ஸில், விஜய் சேதுபதி என்ன வாய்ஸில் பண்ணிடலாமா சார்? வந்திருந்தால் எப்படி வாழ்த்திருப்பார்? ஆக்சுவலாக கார்த்திகை தீபம் குமுதாகல இருந்தது, பார்வதி சுமன் நாசமாக இருந்தது. இது எதுக்காக இந்த வாய்ஸ் நான் பண்ணேன்னா, இது விஜய் சேதுபதின்னு தெரியுது, இல்லை யாருன்னு கேட்டக்கூடாதுல்ல. அதனால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃபன் பண்ணுற டீமு பார்க்கும்போது அழகாக இருக்குது.